ஒலிம்பிக் போட்டியில் யோகாவை கொண்டு வர வேண்டுமென்று இந்தோ நேபாள் யோகா போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்று வெற்றி பெற்ற வீராங்கனை மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அண்மையில் நேபாளம் போக்ராவில் 3 நாட்கள் சர்வதேச அளவிலான யோகா, தடகளம், சிலம்பம் உள்ளிட்ட 10 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் சர்வதேச அளவில் யோகாவில் மட்டும் 600க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்தோ நேபாள் போட்டியில் இந்தியா சார்பில் யோகா ஓட்டப்பந்தய போட்டிகளில் கலந்து கொண்ட வீரர்கள் யோகாவில் 9 தங்கம், 8 வெள்ளி, 3 வெண்கலத்தை வென்றனர். வெற்றி பெற்ற வீரர்கள் அனைவருக்கும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த யோகா பயிற்சியாளர் தீபன், பல்வேறு போட்டிகளையும் வீரர்களையும் ஊக்குவிக்கும் அரசு தங்களையும் விளையாட்டையும் மேலும் ஊக்குவித்தால் உலக அளவில் பல்வேறு சாதனைகள் நிகழ்த்துவோம் என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து வீராங்கனை சத்யபிரியா செய்தியாளர்களிடம் பேசிய போது, ஒலிம்பிக் போட்டியில் யோகாவை கொண்டு வர வேண்டும் என்றும் பள்ளிகளில் யோகாவிற்கு என்று தனியாக நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்றும் அரசிற்கு கோரிக்கை வைத்தார். நானும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்தோ நேபாள் போக நேபாளில் வந்து June 3, 4, 5 யோகா ஈவெண்ட் வந்து நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்டில் வந்து நாங்கள் மொத்தம் 9 கோல்டு மெடலு, 9 கோல்டு மெடலு, 8 சில்வர் மெடலு, 3 பிரான்ஸ் மெடலு. அந்த இடத்துல வந்து யோகா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து அக்ராஸ் 12 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. தாய்லாந்து, ஜப்பான், சவுதி, மலேசியா, எக்ஸட்ரா. இது அந்த இதில் வந்து மொத்தம் யோகா இதில் பொறுத்து 600 to 700 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் வந்து நம்ம இன்ஃபினிட்டி யோகா கிளப்னு சொல்லிட்டு ஓவரால் ட்ராஃபியும் அச்சீவ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்த தீபக் கோச் அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க இவ்வளோ தூரம் எங்களை சப்போர்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் யோகா காம்படிஷன் கூட்டு போகலனா நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்க முடியாது. இதுக்கு ஹெல்ப் பண்ண எங்கள் கோச்சுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். ப்ளஸ் எங்கள் ஃபேமிலி தான் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் போய் பண்ணாதான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி எங்கள் எல்லாத்துக்குமே அவங்க தான் அனுப்பிவிட்டாங்க. யோகாங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நான் கோயம்புத்தூர் வந்த போதை தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து தீபக் அண்ணாவில் தான், இவர் தான் எங்களோட கோச்சு. அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுப்பார் எல்லாத்தையுமே. யோகாங்கிறது யாருக்குமே அவ்வளோ புரிய மாட்டேங்குது. எங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்னென்னா யோகாவோட அவேர்னஸை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி யோகாங்கிறது எவ்வளோ முக்கியம், யோகா வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியப்படுது, அதை வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறது எங்களோட அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. எங்கள் அம்மா அப்பா எல்லாருக்கும் நாங்கள் காட்டுறோம், அம்மா அப்பா வின் பண்ணிட்டோம், அப்பா நாங்கள் எல்லாரும் வின் பண்ணிட்டோம், நீங்கள் எல்லாரும்